ஸோ ஹாய் ஹேகிஸ் நான் உங்க இடத்துலேருந்து அண்ட பாணி ஸோ ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய இரண்டாவது சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம் என்ன சொல்கிறாருன்னா முதல் சாப்டரில் கோயில்களை பற்றி பார்த்துருவோம் இல்லைங்களா கோயில்கள் ஏன் கட்டுறாங்க கோயில்களுடைய அமைப்பு எதற்காக நம்ம ஏன் தினம் சரி கோயிலுக்கு போகணும் ஸோ அந்த சக்தியை வந்து நம்ம எப்படி உள்வாங்கிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதில் தெளிவாகவே ஓஷோ அவர்கள் நிறைவளக்கத்தோடு சொல்லியிருந்தார் அதுபோல் அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்கள் தீர்த்த தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா புனித யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம் கிளம்புறோம் இல்லைங்களா இந்த புனித தலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது இருக்கும் ஒவ்வொரு ஊரில் நிறைய கோயில்கள் உண்டு ஆனால் எல்லாத்தையும் புனித தலம்னு சொல்கிறது இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் புனித தலம்னு சொல்கிறாங்க அதை ஏன் சொல்கிறாங்க நம்ம ஏன் மனுஷங்க வந்து அந்த புனித தலங்களுக்கு போகணும் எதற்காக அந்த இடங்களில் வந்து நம்ம முன்னாடி இருந்த ஞானியர்கள் சமாதி கொண்டாங்க அந்த சமாதி கொண்ட இடத்தையும் ஏன் கோயில்களாக ஆக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக நிறைய விளக்கங்களோட அவர்கள் சொல்கிறார் ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் ஏன் ஃபைன் பெசிஃபிக் ஓஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்ட் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அந்த மனித முக முகத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய சிலைகள் வந்து ஆயிரம் சிலைகள் உண்டு அதில் அதில் ஒன்று ஒன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருபது அடி உயரம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சிலைகள் இப்போ ஓஷோ அவர்கள் இந்த நூல் பொழுது சொல்லும் பொழுது அந்த மக்கள் தீவில் இருந்த மக்கள் தொகையின் தொகை எவ்வளோ அப்படின்னு சொன்னால் இரநூறு தான் ஸோ ஆளுவனுக்கு அஞ்சு சிலை மாதிரி கணக்கு இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் தினசரி இருநூறு பேர்த்துக்கு உண்டான அளவுக்கு தான் அங்கே அவர்களுக்கு உணவே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போது அவர்களுடைய சராசரியான ஒரு வாழ்வாதாரத்திற்கே அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஆயிரம் சிலை வந்து உருவாக்கி இருக்கிறதுக்கு எளவும் வாய்ப்பில்லை அப்போ இந்த விஷயம் தெரிய வந்து அங்கே போய் ஆராய்ச்சியாளர்கள் அப்படிங்கிறவங்க அங்கே ஆராய்ச்சி செய்யும் பொழுது இது வந்து கண்டிப்பாக இந்த மக்கள்னாலும் உருவாக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதோடு அவங்க நிறுத்தியிருக்காங்க அப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் மத்திய ஆசியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு புராதனமான ஒரு இடம் இருக்கான் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நீளமாக ஒரு ஒரு நல்ல பதன் ப பண்படுத்தப்பட்ட ஒரு தரைவோல் அப்படி நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு தரை அதெல்லாம் செடி மரம் இதெல்லாம் முளைச்ச அப்படி இருக்குது அதெல்லாம் சுத்தம் பண்ணி பார்க்கும்போது நேராக ஒரு ரோடு ரொம்ப நீளத்துக்கு ஒரு ரோடு அந்த காலத்தில் அது என்னன்னு தெரியல சரிங்களா அது வந்து எப்போ கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக கட்டப்பட்ட ஒரு இடமா அப்போது ஆராய்ச்சியாளர்களுக்கு அது என்ன ஏதுன்னு தெரியல ஏன்னால் அது கண்டுபிடிக்கப்பட்டப்போ மனிதர்கிட்டேயே விமானம் அப்படிங்கிறது இல்லை பிற்காலத்தில் விமானம் அப்படிங்கிறது அப்புறம் தான் அந்த விமானத்திற்கு உண்டான ஓடுதளத்தையும் இந்த பதினஞ்சு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக இருந்த அந்த ஒரு இடத்தையும் பார்க்கும்பொழுது ரெண்டு ஒப் ஒப்பாக இருந்திருக்கு அப்போது பழைய காலத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அட்வான்ஸ்டான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கப்போ பல சமுதாயங்கள் நமக்கு முன்னதாக வாழ்ந்திருக்கு அந்த பல சமுதாயங்கள் நம்மை காட்டிலும் அதிகப்படியான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியிலையும் முதிர்ச்சியிலையும் அவர்கள் அறிவுலையும் மேம்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்காங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த தீர்த்த தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நிறுவி வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ இந்த ஈஸ்ட்ரெயிலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை சராசரியாக பார்க்கும்போது எல்லாம் மனித முகம் மாதிரி இருக்கும் ஆனால் வானத்திலிருந்து பார்க்கும்பொழுது எல்லாம் பக்காவாக ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் அழகாக அப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா என்னென்னா நிலாலிருந்து பார்த்தாலும் கூட இங்கே தெரிகிற மாதிரி அதுக்கு உண்டான அமைப்பு அதில் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த இடத்துல இருக்குமா ஸோ இருபது அடி சிலை வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வானிலிருந்து பார்த்தா நிலாலிருந்து பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்போ எங்கேயோ எங்கேயோ கம்யூனிகேஷன் நடந்திருக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் வேறு எங்கேயோ இருந்து சம்மந்தப்படக்கூடியவர்களுக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்திருக்கு அதற்குண்டான ஒரு சங்கேதங்கள் மாதிரி தான் இந்த இடத்துல அது எல்லாமே க கட்டப்பட்டிருக்கணும் அவங்க இங்கே வந்து லேண்டாக இருக்கணும் இல்லை இதை வந்து அதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணியிருந்துருக்கணும் ஸோ இன்னும் நம்மளுக்கு விடை தெரியல அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கட்டப்பட்டிருக்கணும் டெஹ்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இரும்பு பெட்டி ஒன்று கிடச்சிருந்துருக்கு அந்த இரும்பு பெட்டி வந்து பல வருஷமாக வந்து பிரிட்டிஷ் மியூசியமில் அப்படியே சும்மா காட்சிக்கு மட்டும் அப்படி வச்சுருக்காங்க அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட அந்த பெட்டியினுடைய காலம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக ரொம்ப அண்மையில் தான் பார்க்கும் பொழுது அந்த பெட்டி என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டெஹ்ரான் நாட்டில் இருந்த மக்கள் அந்த பெட்டியை பேட்ரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னதாகவே பேட்ரி அப்படிங்கிறது ஒன்று அந்த காலத்தில் இருந்து மக்கள் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படி தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இருந்த இந்த தீர்த்த தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஆட்கள் உருவாக்கி வச்ச ஒரு விஷயம் இப்போ இந்த தீர்த்தம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா பயணிக்கக்கூடியவர்கள் செல்லக்கூடிய புனிதமான இடம் அப்படின்னு அர்த்தம் பில்கிரிமேஜ் போகிறாங்க இல்லைங்களா அது புனித யாத்திரை அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவர்கள் செல்லக்கூடிய புனிதமான உடனே ஏன் அதை வந்து புனிதமான இடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல முழுக்க முழுக்க ஏதோ ஒரு சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அந்த சக்தியில் வந்து இவங்க என்னமோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒன்றா இவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இருந்திருக்கணும் இல்லை இங்கே இருந்தவங்க வேற யாருக்கோ கூட தொடர்பு கொள்வதற்காக பண்ணியிருந்திருக்கணும் இல்லை வேற யாரோ இருந்தவங்க இங்கே வந்து அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த இந்த இடங்களை வந்து ஒரு இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கணும் இந்த பாசிபிலிட்டிஸ் தான் அதுக்கு உண்டு பிகாஸ் அந்த இடம் ஒரு எனர்ஜி சென்டர் இந்த உலகத்தில் நிறைய இடங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்போ அந்தந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஆலயங்கள் அந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கும் ஒரு 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 வழக்கத்திற்கு முரணான ஒரு கட்டிட அமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல எப்போவுமே இருக்கும் ஸோ வெளிப்பார்வைக்கு தோன்றதுக்கு கட்டண மாதிரியோ ஒரு சும்மா சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் உள்முகமான ஆராய்ச்சி செய்ய தெரிந்தவர்கள் அந்த இடத்திற்கு போகும்பொழுது அவர்களுக்கு தான் உண்மையான அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அதில் என்ன அப்படிங்கிறது தெரியுது அவர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூமிக்கும் பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இவர்களுடைய அறிவிற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இடங்களுக்கு எல்லாத்திற்குமே அந்த தீர்த்த தலங்கள் மூலமாக பயணிக்கக்கூடிய அந்த வித்தையை தெரிந்தவர்கள் அப்படிங்கிறார் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஓஷோ அவர்கள் வந்து அதை சொல்கிறார் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சமணர்கள் வாழ்ந்த காலத்தில் அதாவது அவங்களுடைய அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஷிகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருபத்தி நாலு சமணர்கள் வந்து இருந்திருந்திருக்காங்க தீர்த்தக தீர்த்தகர்கள் தானே ஆமாம் தீர்த்தங்கரர்கள் கரெக்ட் தீர்த்தங்கரர்கள் ஸோ இருபத்தி நாலு பேர் இருந்திருக்காங்க அதுல இருபத்தி இரண்டு பேர் அந்த சாம வேத ஷிகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் சமாதி கொண்டிருக்காங்க இப்போ இந்த இருபத்தி ரெண்டு பேருமே எதர்ச்சியா அந்த இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோமா ஏன்னா முதல் தீர்த்தங்கரர் சமாதி கொண்ட காலகட்டத்திற்கும் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் சமாதி கொண்ட நாள காலத்திற்கும் ஒரு லட்சம் வருஷம் நடுவில் கேப் இருந்திருக்கு அப்போது இது எதுவுமே ரேண்டமாக நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது அப்போ அங்கே அவங்க என்னமோ பார்த்துருக்காங்க அவங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு அந்த இடத்திற்கு போய் அந்த உள்முகமாக அவர்கள் பயிற்சி செய்யறதுக்கு அந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு அவங்க ஏதோ ஒன்று பயிற்சி பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அது மூலமாக அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் மனித அறிவிற்கும் மனித ஒரு ஒரு சமுதாயத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அங்கே இருந்த சக்தி மையத்தோட கூட்டி இவர்களும் ஒரு சக்தியை உண்டு பண்ணி அவர்கள் அந்த இடத்துல சமாதி நிலை அப்படிங்கிறத கொண்டிருக்காங்க இதுதான் அந்த இடம் ஸோ அது வந்து ஒரு 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 லேப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஏரியா அந்த இடம் கம்ப்ளீட்டாக இப்போ இது போலவே பார்க்கும் பொழுது மக்களை பார்த்தீங்கன்னா காபா அந்த இடத்துல இருக்குது அந்த காலத்தில் பார்த்துக்கும் பொழுது இன்னைக்கு வந்து இஸ்லாத்தில் இறை வழிபாடுக்கு இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறதா இஸ்லாத்தினுடைய வழிபாடு அந்த முறை வருவதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சிலைகள் வந்து அந்த காபாக்கில் வச்சு தான் வழிபாட்டுப்படுது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தெய்வத்துக்கு சக்தி இருக்குமா அடுத்த நாள் அந்த தெய்வத்துக்கு சக்தி போயிடும் வேலை ஒரு வேற ஒரு தெய்வத்துக்கு சக்தி வரும் அந்த தெய்வத்தை அன்னைக்கு கும்பிடுவாங்க அடுத்த நாள் பிறக்கும் பொழுது இந்த தெய்வத்துக்கு சக்தி வரும் அடுத்ததுக்கு வரும் அப்படி முந்நூற்றஞ்சு நாளைக்கு முன்னூற்றி சக்தி ஒரு தெய்வங்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த சிலைகள் எல்லாமே முழுக்க உடைக்கப்பட்டு அதை வந்து தூக்கி போட்டாங்க இதெல்லாம் போய் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே வந்து ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு கல் மட்டும் உள்ளே இருந்தது அதை யாருமே தூக்கி போடல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் மதம் வந்து தோன்றுனது ஒரு ஆயிரத்து நானூறு வருஷம் ஒரு ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு உள்ளாக தான் அண்ணா அங்கேருந்து வழிபட்ட கல் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு நிற கல் அந்த கவபாக்குள்ளே அது இந்த காலகட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முந்தைய இருந்த ஒரு காலகட்டங்கள் பல லட்சம் வருஷம் முன்னாடி இருந்த காலகட்டத்திற்கு முன்னதாகவே அந்த கல்லினுடைய கல் அங்கே அந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ இந்த கல் எப்படி வந்தது பல லட்சம் வருஷம் முன்னாடி அந்த கல் எப்படி வந்தது நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம் இந்த மீட்டியவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க விண்கற்கள் வந்து பூமிக்குள்ளே வருது ஆனால் வரதுக்குள்ளே நிறைய வெடிச்சு செதறிடும் ரொம்ப சொற்பமான அளவு தான் கீழே வரும் அதுவும் கீழே வந்து விழுகும்போது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்டு க்ரியேட் பண்ணதெல்லாம் பார்த்தும்போது அந்த இடத்தையே அப்படி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும் ரேராக நடக்கக்கூடியது இது எப்போவுமே நடக்காது அப்போது இதை வந்து விளக்காரங்க கம்ப்ளீட்டாக இப்போ இந்த ஆராய்ச்சி அது என்ன எப்படி வந்தது என்ன எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காபால் இருக்கக்கூடிய கல் எல்லாமே வந்து அந்த எரிகற்களாக வந்து விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது அப்போ இதற்கு முன்னதாக அங்கே வாழ்ந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில வேற்று கிரகத்தில் வாழ்ந்த அந்த கிரக வாசிகள் கூட தொடர்பு கொண்டிருக்காங்க இருக்காங்க இங்கே கொண்டு வந்து அந்த கல்லானது வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது கொண்டான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த காபால் இருந்த அந்த கருங்கல் பார்த்தோம்னா விண்வெளி பகுதியிலிருந்து கிரகவாசிகள்னால தான் கண்டிப்பாக கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு போயிருக்கணும் இங்கே இல்லாதவர்கள் வைத்திருக்கணும் என்னமோ ஒன்று நடந்திருக்கணும் நம்மளுக்கு தெரியல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுதான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கூற்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓஷோ வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்து சொல்கிறார் இப்போ இதில் பார்த்தோன்னா அவர் எப்படி கோட் பண்ணுறாரு பாருங்கள் ஒரு இது எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு விண்கலன் வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறோம் அந்த விண்கலன் வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய தொடர்பு வந்து அதுக்கு விட்டு போச்சு சரிங்களா அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகிடுச்சு அது எங்கேயோ அப்படியே சுற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு அது வந்து எரிஞ்சிடலாம் அது பழுதாகி போய் எங்கேயோ விழுந்து அதை அப்படியே வந்து செயலிழந்து போயிடலாம் இதெல்லாம் காமனான பாசிபிலிட்டிஸ் ஆனால் வேறு ஏதோ ஒரு கிரகவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கிட்ட அது போய் சேருதுன்னு வச்சுக்குமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரகவாசிகள் அந்த விண்கலனை எடுத்து அதை பழுது பார்த்து அவர்கள் அதில் தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சாங்க என்னம்னா அந்த வேற்றுக்கிரகவாசிகள் நம்ம பூமி மனுஷன் மனுஷங்க கூட தொடர்பு கொள்ளலாம் இது ஒரு பாசிபிலிட்டி ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேற்றுக்கிறவாசிகள் இதை வந்து அழிச்சிடலாம் இது ரெண்டாவது பாசிபிலிட்டி மூணாவது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏதோ புது விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சாமியும் கும்பிடலாம் அதை வச்சு அந்த வெண்கலனை வச்சு சாமியும் கும்பிடலாம் இது மூணாவது பாசிபிலிட்டி ஸோ இந்த மூணில் ஏதோ ஒரு விஷயமாதிரி தான் இந்த காவால் இருக்கக்கூடிய அந்த கல்லும் ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கு இது என்னமோ ஒரு காரணத்திற்காக வேற இருக்க வேற்றுக்கிரகவாசிகள் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்புக்கு ஏற்பட்ட ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி நிலாக்கு போகிறோம் நிலாவில் நிறைய அந்த பொருட்களெல்லாம் விட்டுட்டு வரோம் பூமியில் ஒரு வேலை மனித சமுதாயம் முழுசாக அழிஞ்சு போச்சு சரிங்களா நிலா இருக்குது நிலா நம்ம விட்டுட்டு வந்த பொருள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஓகே இங்கே என்னமோ நடந்தது மனித சமுதாயம் முழுசாக அழிஞ்சு போச்சு வேறு ஏதோ ஒரு கிரகவாசிகள் இல்லை புது உயிர் வந்து இந்த இடத்துல தொடங்குது முந்தின ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாமல் இந்த இடத்துல தொடங்குது ஸோ அவங்க அட்வான்ஸ்டு ஒரு லெவலுக்கு ஆகிறாங்க அவங்க நிலாவுக்கு போகிறாங்க இப்போ நிலாவுக்கு போய் பார்க்கும்பொழுது நிலாவில் மனிதன் ஏற்கனவே விட்டுட்டு போனால் அந்த பொருட்கள்லாம் அங்கே பார்க்கும்பொழுது அவர்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அவர்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இது யாருன்னு தெரியல என்னமோன்னு தெரியல இப்போ நம்ம இருக்கோம்ல அந்த மாதிரி அவர்களுடைய ரியாக்ஷன் இருக்கும் நம்மளுடைய நிலமை இன்றைக்கி இதுதான் இது எதுக்கு வந்தது எப்படி வந்தது யார் வந்ததுன்னு தெரியல நம்ம வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு தீர்த்த தலங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏற் ஏற்படப்பட்டிருக்கு ஸோ இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கரர்கள் அந்த சம்வேட் ஷிகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் அவர்களுடைய உயிர் நீத்திருக்காங்க நம்ம சமாதி கொள்றது அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ இது ரேண்டமான ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த இடத்துல நடக்கிறது கிடையாது மகா ஞானிகள் முழுக்க முழுக்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அமர்ந்து தங்களுடைய அந்த உயிரை தன் உடல் விட்டு அந்த உயிரை பிரித்து எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்த முக்கியமான விஷயத்தை உணர்வதற்காகவும் பார்ப்பதற்காக தான் நம்ம போகிறோம் அந்த தீர்த்த தலங்களுக்கு ஸோ சும்மா ரேண்டமாக அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய கலாச்சாரம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரமுமே அவர்களுக்குன்னு உண்டான ஒரு புனித தலம் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி மையம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கூடியிருக்கு நம்மளுடைய கலாச்சாரம் ஹிந்து அப்படின்னு நினைக்காதீங்க இந்த உலகத்தில் எல்லா மதத்தினருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்களுக்குன்னு உண்டான ஒரு தீர்த்த தலம் ஒரு புனித தலம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி மையம் அந்த இடத்துல கூடியிருக்கும் நமக்கு முன்னதாக வாழ்ந்த பெரியவர்கள் அதை ஏதோ ஒரு திறன் உணர்ந்த ஒரு காரணத்தினால அது தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க இன்றைக்கி காசு பண்ண வந்து அதை பெருசு பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம் பட் அதனுடைய மையம் என்ன அதனுடைய சோர்ஸ் என்ன அப்போ அங்கே போகக்கூடியவர்கள் அந்த சோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும் தான் அதுதான் முக்கியம் அதை யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும் அந்த முந்தினை இருந்த ஞானியர்கள் எப்படி அதை பயன்படுத்தினார்களோ அதே போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அவர்களும் அடைவார்கள் அப்போ அங்கே போனால் என்ன பண்ணணும் இன்றைக்கி நமக்கு சொல்லி வச்சுருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்த நிறுவனார் பாருங்க அந்த ஒரு ஞானி அவர் என்ன செய்தார் அவர் என்ன செய்ய சொன்னார்ங்கிறது நேர்வடையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த அந்த அவர் அடைந்த அந்த ஒரு நிலையை நம்மாலும் அடைய முடியும் அப்போ அங்கே போகும்பொழுது நம்ம வந்து எனர்ஜி ஃபுல்லாக வாங்கறதுக்கு தான் போகிறோம் எதற்காக நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக இந்த ஆன்ம முன்னேற்றங்கிறது யாரும் சாமியார் ஆகணும்னு அவசியம் இல்லை நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் தான் இந்த சக்தி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது இதற்காக தான் இந்த புனித தலங்கள் தீர்த்த தலங்கள் அப்படிங்கிறது எல்லாமே உண்டு பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஒருத்தங்க போய் ஒரு இடத்துல சமாதியாரா சும்மா ஆன் ஆன ரேண்டம் நோட் அவங்க யாரும் போகிறது கிடையாது ஆன ரேண்டம் நோட் அவங்களுடைய சக்தி அவங்க அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது ஸோ இது வந்து தனக்கு பிற்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு இது பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது அதனால ஒரு கோயிலுக்கு போகிறதோ ஒரு புனித தலங்களுக்கு போகிறதோ தீர்த்த தலங்களுக்கு போகிறதோ கேளிக்கூத்தாக ஆக்காமல் அது வந்து இதில்லாம் என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ பெரிய புத்திசாலி அப்படிங்கிற மாதிரியும் இல்லை பெரிய புத்திசாலிகள் மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு சொல்லக்கூடியவர்கள் பின்பற்றி போகிறதும் கொஞ்சம் கூட நிறுத்திட்டு இது ஏன் எதுக்கு அப்படின்னு ஆலோசனை பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த சக்தியை நம்ம உணர்ந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட அந்த மாறுதல் அப்படிங்கிறது நம்ம வர முடியும் இது என்ன இதுனா சொல்லலாம் இது உணர்வு ரீதியாக உணரக்கூடியது அப்போ நம்ம அதை படி பின்பற்றி உணரும்பொழுது அந்த மாற்றம் அப்படிங்கிறத நமக்கு வரும் அதை பின்பற்றாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எதிர்க்கிறவன் மு அவனுக்கு முட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் உண்மையை படிச்சிக்கிறக்க அவன் முயற்சியும் பண்ணல அதனால் அவன் வந்து கிற்கு தினமாக எதை ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பான் இது ஒரு கண்ணு மண்ணு தெரியாமல் அந்த இடத்துக்கு போகிற கூடிய இதை உணர முடியாது ஏன்னா அவங்களுக்கும் என்ன விஷயம்னு தெரியல இதை தெளிவாக தெரிஞ்சிட்டு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி அவன் தான் கரெக்டான ஒரு மாற்றம் ஒரு மனுநிலைக்கு அப்படிங்கிறதுக்கு அவன் வருவான் இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷயம் சொல்கிறேன் சும்மா ரேண்டமாக காசு செலவு பண்ணிட்டு அந்த போயிட்டு வராதீங்க ஸோ அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது பர்பஸ் உணர்ந்துட்டு அந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கிறாரு ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான செய்தி இன்னும் பாருங்க இன்னும் இது இது சும்மா ஜஸ்ட்டு அவர் இப்போ தான் ஆரம்பிக்கிறார் அதுக்குள்ளேயே எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு இன்னும் அப்படியே ஒவ்வொன்றா அப்படி வந்துட்டே இருக்கவர் எவ்வளோ இவ்வளோ 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 விஷயங்கள் சொல்லிட்டே வராரு பாருங்க இடத்துக்கு போய் ஏன் தியானம் செய்யணும் என்ன இருக்கு என்ன ஏது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறார் அது அடுத்த பதிவில் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் ஸோ ஓஷோ ஒரு நாத்திகவாதி கடவுளை எதிர்த்தார் அப்படின்னு வந்து பரவலான ஒரு கூற்று இருக்கு இல்லையா அவர் தெளிவான ஆன்மீகவாதி அவர் வந்து கடவுள் அப்படிங்கிறத அந்த தன்மையை தெளிவாக உணர்ந்த ஒருத்தர் ஞானம் அடைஞ்சாரா அடையலையாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஞானம் அடைவதற்குண்டான பாதையை வகுத்து கொடுத்தார் பாருங்க அந்த வகையில் அவர் வந்து கிளாடி உண்மையாலுமே யா ஸோ தொடர்ந்து பயணிப்போம் இந்த செய்தி வந்து அப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரலாம் கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேட்டிவான செய்திஸ் வரதான் போகுது ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி நம்ம அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி அப்படி பார்ப்போம் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் உங்களுக்கு அண்டப்பாணி நன்றி